வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டிஎன்பிஜிடிஆர்பி சுவாலஜியில இருந்துட்டு நம்ம கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து க்வெஸ்சன்ஸ் போடுங்க க்வெஸ்சன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால நாம இந்த வீடியோல வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். அதாவது டைஜஷன் பார்ட்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். இது வந்து டெஸ்ட் க்வெஸ்சன் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் முடிஞ்ச மாதிரி டெய்லி ஒரு டெஸ்ட் க்வெஸ்சன் இல்லைனா டூ டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி நான் டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் போட்டுட்டே இருப்பேன். இந்த க்வெஸ்சனோட ஆன்சர்ஸ் நீங்க வந்து க்வெஸ்சன்ஸை பார்த்த உடனே நீங்க ஆன்சரை வந்து நீங்களே டெஸ்ட் எழுதி பாருங்க. ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். நீங்க டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லா க்வெஸ்சன்ஸுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸா தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இந்த வகையில் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இன் விச் லேயர் ஆஃப் ஸ்டொமக் ஆர் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் லொக்கேட்டட். கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து ஸ்டொமக்ல எந்த லேயர்ல, ஸ்டொமக்ல நாலு லேயர் இருக்கு, அந்த நாலு லேயரோட நேமும் இங்க கொடுத்துருக்கோம். அந்த நாலு லேயர்ல எந்த லேயர்ல கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் வில்லை இஸ், குடல் உறிஞ்சி நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அதோட மெயினான வேலை என்ன, இன்டெஸ்டைனல் வில்லையோட மெயினான வேலை என்ன, பெரிஸ்டாலிசிஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னா அந்த அலை இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டொமக்ல நடக்கக்கூடிய மூமெண்ட் அந்த அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதா, இல்ல ப்ரிவென்ட் ஆன்டி பெரிஸ்டாலிசிஸ், அந்த ஆன்டி பெரிஸ்டாலிசிஸ் ப்ரிவென்ட் பண்ணுதா, ப்ரொவைட் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷனுக்காக அது லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணுதா, இல்லைன்னா யூனிஃபார்மா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான் இந்த இன்டெஸ்டைனல் வில்லையோட நேம் ரோலா. இதுல இன்டெஸ்டைனல் வில்லையோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஜெர்ம்ஸ் என்ட்ரிங் த பாடி அலாங் வித் ஃபுட் ஆர் கில்ட் இன் அலிமெண்டரி கெனால் பிஹெச்எஸ். அதாவது நம்மளோட பாடியில அலிமெண்டரி கெனால்ல ஒரு இடத்துல வந்துட்டு ஜெர்ம்ஸ் வந்து என்ட்ரி ஆகும் போது நம்மளோட ஃபுட் வழியா ஜெர்ம்ஸ் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அதை கில் பண்றதுக்காக நம்மளோட அலிமெண்டரி கெனால்ல ஒரு ஜூஸ் இருக்குது. அந்த பிளேஸோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 4, the lacteals are central lymph vessels which are found in, அதாவது லாக்டியல்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் லிம்ப் வெசல்ஸ்ல வந்துட்டு இருக்குது. இது வந்து எங்க இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் லிம்ப் வெசல்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். லிவர்லயா, பான்க்ரியாஸ்லயா, வில்லையிலயா, ஸ்பிளீன்லயா அப்படின்னு சொல்லி. க்வெஸ்சன் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கிரிப்ஸ் ஆஃப் லிவர்கன், லிவர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க பிரசன்ட் ஆயிருக்குது, பான்க்ரியாஸ்ல இருந்துட்டு பான்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணுதா, இல்ல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பிரசன்ட் இருந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதா, ஸ்டொமக்ல இருந்துட்டு HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட செக்ரேட் பண்ணுதா, இல்லனா ஸ்டொமக்ல இருந்து ட்ரிப்சினை வந்து செக்ரேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 5, எந்த பார்ட்ல இருந்து என்ன என்சைம் செக்ரேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் நம்பர் 6, த எபிதீரியல் செல்ஸ் லைனிங் த ஸ்டொமக் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் டேமேஜ் பை HCl பிகாஸ், அதாவது வெர்டிபிரேட்டோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய எபிதீரியல் செல் லைனிங்ல வந்து அந்த HCl வந்து டேமேஜ் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பிரசன்ட் ஆயிருக்குது, இதுதான் வந்து க்வெஸ்சன் நம்பர் 6க்கு ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 6ஓட சாய்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நம்மளோட இண்டஸ்ட்ரைனல் ஸ்டொமக்கோட இருக்கக்கூடிய எந்த லைனிங் HCl ப்ரொடெக்ஷன்ல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது, HCl இஸ் டூ டைல்யூட், HCl வந்து அந்த ஸ்டொமக்ல ரொம்ப டைல்யூட்டட் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குதா, இல்ல த எபிதீரியல் செல்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் டு த ஆக்ஷன் ஆஃப் HCl, அதாவது அந்த ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்ல இருக்கக்கூடிய எபிதீரியல் செல்ஸே ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கு வந்து ரெசிஸ்டன்டோட இருக்குதா, அப்படி இல்லைனா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் நியூட்ரலைஸ் இன் த ஸ்டொமக், அந்த ஸ்டொமக்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரேட் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான பேஸ் செக்ரேட் ஆகி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுதா, இல்ல த எபிதீரியல் செல்ஸ் ஆர் கவர்டு பை மியூக்கஸ் செக்ரேஷன், அங்க இருக்கக்கூடிய எபிதீரியல் செல்ஸ் வந்து மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து கவர் பண்ணிருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். க்வெஸ்சன் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க,
ஆக்ஸிண்டிக் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ஆக்ஸிண்டிக் செல்ஸ் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். இதோட சாய்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து லங்ஸ் அண்ட் கன்சர்ன்டு வித் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிண்டிக் செல் வந்து லங்ஸில் ப்ரெசென்ட் ஆகி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரோல் பிளே பண்ணுதா, இல்லை ஸ்டொமக்கில் ப்ரெசென்ட் ஆகி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை செக்ரீட் பண்ணுதா, இல்லைனா பிரெயினில் ப்ரெசென்ட் இருக்கு பிரெயினில் இருந்துட்டு ஆக்சிடோசினை செக்ரீட் பண்ணுதா, இண்டஸ்ட்ரைனில் இருந்துட்டு ட்ரிப்ஸினை செக்ரீட் பண்ணுதா, இந்த ஆக்சிண்டிக் செல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு என்ன செக்ரீட் பண்ணுது. Question number 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, which part of the mammalian element canal does not secrete any enzyme? Mammals ஓட alimentary canalல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் மட்டும் எந்த விதமான என்சைமையும் செக்ரீட் பண்றது இல்லை என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுல இந்த என்சைம் இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா நீங்க கண்டுபிடிங்க. The choices are mouth, esophagus, stomach, duodenum. இதுல எந்த பிளேஸ்ல வந்து எந்த விதமான என்சைமும் செக்ரீட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். Question number 9 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, என்சைம்ஸ் ரிக்வயர்டு ஃபார் ஸ்டார்ச் டைஜஷன் அக்கர் இன் ஹியூமன். ஹியூமன்ல மனிதனோட உடல்ல ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்றதுக்காக பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய என்சைம் என்ன? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சலைவா அண்ட் பான்க்ரியாட்டிக் ஜூஸ். உமிழ் நீரும் கணைய நீரும் தான் என்சைம், இந்த ரெண்டுல இடத்துல இருக்கக்கூடிய என்சைம் தான் ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். செகண்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சலைவாவும் கேஸ்ட்ரிக் ஜூஸும் சேர்ந்து ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணுதா, அப்படி இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸும் பான்க்ரியாட்டிக் ஜூஸும் சேர்ந்து சலைவாவை வந்து சாரி ஸ்டார்ச்சை வந்து டைஜஸ்ட் பண்ணுதா, இல்லை கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடினல் ஜூசஸ், இதுல எந்த காம்பினேஷன் வந்துட்டு எந்த காம்பினேஷன்ல இருந்து சுரக்கக்கூடிய என்சைம் வந்து ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். குவெஸ்சன் நம்பர் 10 வந்து ஒரு மேட்ச், ரெண்டு சாய்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு இணையும் ஒரே மாதிரி எது மேட்ச் ஆயிருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஒன்று வந்து ஐலெட்ஸ் ஆஃப் லங்கர்கான்ஸ் வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய வேலையை செய்தா, அடுத்தது வந்துட்டு அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து வாசோப்ரெசினை வந்து செக்ரீட் பண்ணுதா, பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து தைராக்சினை செக்ரீட் பண்ணுதா, சலைவரி கிளாண்ட் வந்து அமைலேஸ் என்சைமை செக்ரீட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி இதுல எல்லாமே ராங்கா இருக்கு, ஒன்னு மட்டும் தான் கரெக்டான பேரா இருக்கு. பாக்கி இருக்கிற 3 நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. கரெக்டான பேரை கண்டுபிடிச்சிட்டு ராங்கா இருக்கக்கூடிய பேருக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கீங்க. குவெஸ்சன் நம்பர் 11 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, வுண்ட் ஹீலிங் இஸ் என்ஹான்ஸ்டு பை த விட்டமின். எந்த விட்டமின் வந்து காயங்களை குணப்படுத்துவதற்காக இருக்குது அப்படிங்கிறது தான். சாய்ஸஸ் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி, இதுல எதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். குவெஸ்சன் நம்பர் 12, நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை, நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது மாலை கண் நோய், இது வந்து எதனால வருது? ஜெனெட்டிக் டிஸ்டர்பன்ஸ்னால வருதா, எக்ஸசிவ் ட்ரிங்கிங்னால வருதா, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியா, இல்ல எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்டா, இதுல எதனால மாலை கண் நோய்ன்னு சொல்லக்கூடிய இந்த நைட் பிளைண்ட்னஸ் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அட் த சேம் டைம் இதோட ரிமைனிங் இருக்கிற 3 சூட்டபிளான ஒரு க்வெஸ்சனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 13 பார்த்தோம்னா, பிஹெச் ஆஃப் ஸ்டொமக் இஸ் மேட் 7. ஸ்டொமக்கோட பிஹெச் வந்துட்டு எவ்வளோ? 7. விச் காம்பனன்ட் ஆஃப் ஃபுட் வுட் பி அஃபெக்டட்? இந்த பிஹெச் 7 வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த ஃபுட்டோட போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது க்வெஸ்சன் நம்பர் 13. எதை செரிப்பதற்காக இந்த பிஹெச் 7 இருக்கக்கூடிய செக்ரீஷன் வந்துட்டு அங்க இருக்குது, ஸ்டார்ச்சையா, புரோட்டீனையா, ஃபேட்டையா, சுக்ரோசையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் நம்பர் 14 என்னன்னு சொல்லி பார்த்தா, பிரிங் அவுட் த மேட்சிங் பேர். இங்கும் நான் ரெண்டு மேட்ச் கொடுத்துருக்கேன், இதுல எந்த பேர் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது ரெனின் புரோட்டீனோட ஆட் பண்ணுதா, ட்ரிப்சின் வந்து ஸ்டார்ச்சோட ஆட் பண்ணுதா, இன்வெர்டேஸ் வந்து சுக்ரோட்ஸோட ஆட் பண்ணுதா, அமைலேஸ் வந்து லாக்டோஸோட ஆட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். Question number 15, cholesterol is synthesized in, cholesterol எங்கிருந்து synthesize ஆகுது? Choices என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, Bruna gland, liver, spleen, pancreas, இங்க எங்க இருக்கக்கூடிய எந்த பிளேஸ்ல கொலஸ்ட்ரால் வந்து சிந்தசைஸ் ஆகுது. Question number 16 என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, மஸ்குலா கான்ட்ராக்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் ஆர், அதாவது அலிமெண்ட்ரி கெனால் இருக்கக்கூடிய மஸ்குலார் வந்து எப்படி சுருங்குது அப்படிங்கிறது தான் question. இதோட சாய்ஸஸ் பார்த்தோம்னா, சர்க்குலேஷன், டெக்லூட்டிஷன், சாமிங் அண்ட் பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னு சாய்ஸ் கொடுத்துருக்கோம். சாய்ஸ் என்னன்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 17 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, விச் ஒன் இஸ் அ பாடி பில்டிங் மெட்டீரியல், இதுல இருக்கிறதுல எதை வந்து நம்ம பாடி பில்டிங் மெட்டீரியல்னு சொல்றோம். ஸோ கொஞ்சம் இன்டெரக்டா இருக்க மாதிரி இருந்தாலும் ஆன்சர் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். த சாய்ஸஸ் ஆர்
மினரல் மேட்டர் ஃபேட் புரோட்டீன் சுகர் இதுல எது வந்து நம்மளோட பாடியோட பில்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம் क्वेश्चन நம்பர் 18 ஆன்டிஸ்கர்வி விட்டமின் இஸ் ஆன்டிஸ்கர்வி ஸ்கர்வினா என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அப்ப ஆன்டிஸ்கர்வி விட்டமின் இஸ் அப்படினா என்ன அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் சாய்ஸஸ் விட்டமின் ஏ விட்டமின் B12 விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி இதில எந்த விட்டமினை வந்துட்டு நம்ம ஆன்டிஸ்கர்வி விட்டமின்னு சொல்றோம் क्वेश्चन நம்பர் 19 என்னன்னு சொல்லி பார்த்தா செல்லுலோஸ் டைஜஷன் இது வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்கு செல்லுலோஸ் டைஜஷன் இஸ் அசோசியேட்டட் வித் சாய்ஸஸ் சீக்கம் கோலன் ஸ்மால் இன்டெஸ்டைன் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இதுல எது கூட இந்த செல்லுலோஸ் டைஜஷன் வந்து அசோசியேட் ஆயிருக்கு சாய்ஸஸ் இங்க இருக்கு நீங்க கண்டுபிடிங்க क्वेश्चन நம்பர் 20 கிளைகோஜன் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர்லயா மசில்ஸ்லயா பான்க்ரியாஸ்லயா லிவர் அண்ட் மசில்ஸ்லயா அப்படின்னு சொல்லி क्वेश्चन நம்பர் 20 ஓட ஆன்சரை வந்து நீங்க கண்டுபிடிங்க நான் வந்து இந்த வீடியோல 20 क्वेश्चंस தான் வந்து கொடுத்திருக்கேன் டெய்லியுமே டெஸ்ட் क्वेश्चंस கொடுக்கலாம் அப்படினு முடிவு பண்ணினதனால நான் வந்துட்டு 20 क्वेश्चंस தான் வந்து கொடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட் क्वेश्चंस வேணும் அதாவது பிரிண்டட் டெஸ்ட் क्वेश्चंस வேணுமோ அவங்க வந்து என்ன कांटेक्ट பண்ணுங்க நான் உங்களுக்கு பிரிண்டட் டெஸ்ட் क्वेश्चंस எஸ்பெஷியலி ஃபிசியாலஜில கொடுக்கலாம் அப்படினு நினைச்சிருக்கேன் ஆல்ரெடி ஐ அம் ஹேவிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் செல் பயாலஜி நான் இப்ப ஃபிசியாலஜில प्रिபெயர் பண்றேன் ஏனா ஃபிசியாலஜில மேக்ஸிமம் 15-20 क्वेश्चंस ஏனா 1.5 யூனிட்ஸ் ஃபிசியாலஜி இருக்குிறதுனால நான் ஃபிசியாலஜில இருக்கிற ஈச் டாபிக் வைஸ் क्वेश्चंस प्रिபெயர் பண்ணி வச்சிருக்கேன் லைக் டைஜஷன் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்க்ரீஷன் ரீப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நான் சென்சரி ரிசெப்டர்ஸ் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டா நான் क्वेश्चंस प्रिபெயர் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு டெஸ்ட் क्वेश्चंसலயும் எவ்வளவு क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ஓகே थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நீங்க வீடியோவை முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க थैंक यू